ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன்ஸ். நான் உங்க திருமணி. குதிகால் வழியால் அவதிப்படுபவர்கள் வீட்டில் உள்ள இந்த பொருட்களை வைத்தே சரி செய்ய முடியும். காலை அடியெடுத்து வைக்க முடியாத அளவிற்கு குதிங்கால் வலிக்கும் என்று சிலர் கூறுவார்கள். அந்த வலி கணுக்காலில் படர ஆரம்பித்து மூட்டு வலி வரை பரவி தீராத நோயை உருவாக்கும். உடல் எடை அதிகமாக இருந்தால் கணுக்கால் வலி கண்டிப்பாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் கணுக்கால் வீக்கம் தலையில் நீர்க்கோர்வையுடன் தொடர்புடையது என்கின்றனர். உடலில் சமநிலையில் இருக்க வேண்டிய வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றில் ஒன்று அதிகமானாலும் இந்த பிரச்சனை உண்டாகிறது என்று கூறுகின்றனர். பிறகு தலையிலிருந்து கழுத்து பகுதி வழியாக வெளியேறி கணுக்காலை அடைந்து அங்கு தேங்கி வலியை உண்டாக்குகின்றது. ஆரம்ப காலத்தில் தூங்கி எழுந்ததும் இந்த வலியை உணர்வார்கள். பிறகு நடக்கும்போது லேசாக வலிக்க தொடங்கி படிப்படியாக காலை எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு வலியை ஏற்படுத்தும். எளிய முறையில் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே இதனை சரி செய்ய முடியும். சாதம் வடித்த கஞ்சியை சூடு பொறுக்கும் அளவுக்கு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி காலை ஊன்றி வைக்க வேண்டும். சூடு பொறுக்க தாங்கும் சூட்டில் இருந்தால் வலிக்கு இதமாக இருக்கும். சூடு ஆறிய பிறகு மீண்டும் சூடுபடுத்தி கூட வைத்துக் கொள்ளலாம். தினமும் 15 நிமிடம் வரை செய்தால் கணுக்கால் வலி தீரும். இரவு நேரத்தில் படுப்பதற்கு முன்பு வெந்நீரை சூடு பொறுக்க வைத்து அதில் காலை ஊன்றி காலை மாலை 2 வேளையும் செய்து வந்தால் கணுக்கால் வலி குறையும். இதமான சூட்டில் இருக்கும் வெந்நீரை கால்களில் ஊற்றி வந்தாலும் வலி தீர்ந்துவிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.